Now we see part 221. Sin theta, LHS குட்டுக்கு RHS ப்ரூப் பண்ணும். இப்போ RHSல பார்த்தினா tan theta இருக்கு. tan theta வரணும் அப்படினா, we know the formula for tan theta equal to sin theta by cos theta. அப்போ இங்க sin theta இருக்கு. by cos theta போட்டோம்னா நமக்கு tan theta வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? So இதை போல் multiply and divide by multiply and divide by cos theta. cos theta வரும் multiply and divide பண்ணு. So இப்போ நான் எழுதுல sin theta by cos theta plus minus cos theta by cos theta plus 1 by cos theta. The denominator also same. sin theta by cos theta. cos theta எல்லாத்தையும் cos theta வால டிவைட் பண்ணும். இப்போ எப்போதும் ஒரு டேர்ம் எடுத்துட்டோம்னா, சப்போஸ் இப்போ இந்த 7 இருக்கு, 5 வால மல்டிப்ளை பண்ணா 5 வால டிவைடும் பண்ணணும். அப்போதான் திரும்ப நமக்கு திரும்ப 7 கிடைக்கும். நம்ம பாட்டு ஒரு நம்பருக்கு வெறும் இன்டூ 5 மட்டும் போடக்கூடாது. இன்டூ 5 போட்டால் டிவைடு பை போடணும். அப்போ திரும்ப கேன்சல் ஆகி இந்த ஆன்சர் இஸ் அன்ஆல்டர்டு. நமக்கு ஏதோ இதுக்கு தேவையா இருக்கு, 5 வால மல்டிப்ளை பண்ணா பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்றப்போ டிவைடு பை 5 போடணும். ஸோ இந்த சேம் வே நியூமரேட்டர்ல காஸ் தீட்டாவால டிவைட் பண்றப்போ டினாமினேட்டர்லயும் காஸ் தீட்டாவால டிவைட் பண்ணணும். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் tan theta minus cos cos cancel 1 by cos theta அங்க பாத்துக்க 1 by cos theta secant theta. எக்ஸாம்பிள் கூட நமக்கு டேபிள் வந்து இந்த மாதிரி இந்த ஐடென்டிட்டி சைன்ல எழுதிக்கலாம். அது தப்பே கிடையாது, நம்ம மறந்துடும். இல்ல போடுறப்போ ஒரு பதட்டமா இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா க்வெஸ்சன்ஸ் வர்றப்ப நமக்கு சைன்ல என்னென்ன தெரியுமோ அது சைன்ல எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பார்த்து பார்த்து நம்ம சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். பை இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டான் தீட்டா இது கேன்சல் ஆயிடும். பிளஸ் 1 தென் மைனஸ் சீக்கன் தீட்டா. இப்போ ஆர்சஸ்ல வர சீக்கனும் டேனும் நமக்கு இங்க வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சமுக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம போன சமயம் பார்த்தா 1 வந்ததுன்னா இந்த 1 இங்க வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டேன் வருது. அப்ப இந்த ஒவ்வொன்றையும் நம்ம காசாலையோ நமக்கு என்ன தேவையோ அதாவது டிவைட் பண்றேன். ஸோ நியூமரேட்டர டிவைட் பண்றப்போ டினாமினேட்டர்லயும் பண்ணணும், ஒரு இடத்துல மட்டும் டிவைட் பண்ணக்கூடாது. நான் இப்போ மாத்தி இருக்கு டேன் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் 1. ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இந்த மைனஸ் 1 அந்த மட்டும் வச்சுக்கலாம். மைனஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் 1. இப்போ இந்த 1 பாரு, இந்த 1 அப்படிங்கிறது இப்போ இங்கே வந்து டேனும் சீக்கனும் இருக்கு, இங்கே ஒரு 1 இருக்கு. அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இங்கே டேன் டேர்ம் இருக்கு, சீக்கன் இருக்கு, 1 இருக்கு. இங்கே டேன் இருக்கு, சீக்கன் இருக்கு, 1 இருக்கு. அப்போ இந்த 1 அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம், 1 கேன் பி ரிட்டன் இங்கே டேன் தீட்டா தென் சீக்கன் தீட்டா. இந்த மைனஸ் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 அப்படிங்கிறத இந்த 1 இங்க வச்சுட்டு பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டாவை அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் டான் ஸ்கொயர் ஆகும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. இந்த 1 இங்க வச்சுட்டு டான் பிளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் பை டினாமினேட்டர் ஒரு சேஞ்ச் இல்லை, ஆசிட்டிஸ் இருக்கு. இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ திஸ் இஸ் ரைட் ஆசிட்டிஸ். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா தென் சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. நடுவில் மைனஸ் இருக்கு, அதை மறந்துட்டேன், மைனஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. நடுவில் வந்து மைனஸ் இருக்கு பை டினாமினேட்டர். இப்போ இதில் இங்கேயும் டான் தீட்டா சீக்கன் தீட்டா, இங்கேயும் டான் தீட்டா சீக்கன் தீட்டா. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ டான் தீட்டா பிளஸ்
சீகன் தீட்டா. பிளஸ்ங்கறதுனால எப்படி வேணாலும் எழுதலாம், சீகன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா ஆர் டான் தீட்டா பிளஸ் சீகன் தீட்டா. இப்ப இந்த ஒரு டேர்ம் வெளியில எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன். இந்த டேர்ம் வெளியில எடுத்துட்டோம் அப்ப அந்த இடத்துல இருக்க வேண்டியது ஒன். இந்த மைனஸ் இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும், இந்த மைனஸ் இருக்கோம்னா ஒரு சம் ராங் ஆயிடும். இந்த டேர்ம் வெளியில எடுத்தாச்சு, மீதி என்ன இருக்கு, சீகன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா பை டினாமினேட்டர். ஸோ டான் தீட்டா பிளஸ் சீகன் தீட்டா, இந்த மைனஸ் உள்ள வந்துருக்கும், ஒன் மைனஸ் சீகன் தீட்டா. ஐ டேக்கிங் மைனஸ் இன்சைட், மைனஸ் இங்கேயும் இங்கேயும் கொண்டு வரும். ஸோ மைனஸ் சீகன் தீட்டா மைனஸ் மைனஸ் பிளஸ் டான் தீட்டா. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும், டினாமினேட்டர்லையும் நியூமினேட்டர்ல ஏதோ ஒரு டேர்மும் கேன்சல் ஆயிடும். ஸோ டான் தீட்டா மைனஸ் சீகன் தீட்டா பிளஸ் ஒன், இங்கே இருக்கிற அதே தான் இங்கே இருக்கு, இது அப்படியே என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் சீகன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா. இப்போ இதுக்கும் நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறோம், கான்ஜுகேட் அப்படிங்கிறது பை ஒன்னு எடுக்கிறோம். கான்ஜுகேட் அப்படிங்கிறது பிளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ சீகன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா பை சீகன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. கான்ஜுகேட் அப்படின்னா இங்கே என்ன சைனோ அதோட ஆப்போசிட் சைன். சப்போஸ் டினாமினேட்டர் இருந்ததுன்னா அதுல என்ன சைன் வருதோ அதோட ஆப்போசிட் சைன் இருக்கும். அப்ப நியூமரேட்டர் கம்பைன்டா இருக்கலாம், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்ப இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை சீட்டா தீட்டா மைனஸ் டான் தீட்டா. இப்ப நான் எழுதிட்டே வரப்போ இதுவரைக்கும் டான் தீட்டா பிளஸ் சீட்டா தீட்டா எழுதுனேன், இப்போ திடீர்னு சீகன் தீட்டா பிளஸ் டான் தீட்டான்னு மாற்றிட்டேன். நமக்கு ஆர்த்தஸில் என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆர்த்தஸில் சீகன் ஃபர்ஸ்ட் இருக்கு, டான் செகண்ட் இருக்கு. அதே மாதிரி கான்ஜுகேட் எடுக்கிறப்ப இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் ஒன்னை இங்கேயே வச்சுட்டு இந்த பிளஸ் டான் ஸ்கொயரை அங்கே கொண்டு வரும். அப்போ சீகன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், டான் வந்து செகண்ட் பிளேஸ் எழுதணும். அதுக்காக நான் இங்கே வந்து மாற்றி எழுதிட்டேன். ஸோ சீகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஃபார் தி ஆர் யூசிங் this formula. அப்புறம் இது ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி, சேம் ப்ரொசீஜர் தான் ஒவ்வொரு சந்தே வரும். ஏ பிளஸ் பி தென் ஏ மைனஸ் பி பை சீட்டன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. சார் சார் இது என்ன திரும்ப அறிவே எழுதியா, this is nothing but one. இங்க சீகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பிறகு என்ன எழுதணும், ஒன். பிகாஸ் சீகன் ஸ்கொயர் இது அங்கே கொண்டு வர அந்த இடத்துல என்ன இருக்கு, ஒன். ஸோ ஒன் பை சீகன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சிக்ஸ். இதோட கம்ப்ளீட் ஆன்சர், என்னுடைய கம்ப்ளீட் ஆன்சர் ஈக்குவல் டு ஒன். தேங்க்ஸ்.